நான் இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் மில்க்கை போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். இதை நாங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கைவிடாமல் கலக்கி கொண்டு இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு வரும். அப்படியே அங்கால என்னடா ஒரு பாத்திரத்துல என்ன இருக்குன்னு பாப்பீங்க. அது வந்து ஸ்பெஷலா மிஸ்டர் லோஷனுக்காக செஞ்சு வச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கிரவுண்ட்ல இப்ப கொஞ்ச நேரம் நிக்கிறபடியா வெயில்ல இன்னும் தெரியல, அழுக்கு வாய்ஸ் வந்து கரகரப்பா ஆயிட்டுது. நாங்க அடிக்கடி செய்திருக்கோம், இது எங்களுக்கு நல்லா வர்க் பண்ணி இருக்குது. இது வந்து சளி, தொண்டனோ மற்ற தொண்டை கரகரப்பு இது எல்லாத்துக்கும் நல்லா. இதுல வந்து நான் சேர்த்திருக்கிறது, இதுல 1 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுல வந்து 10 மிளகு, 10 துளசி இல, 10 கற்பூரவள்ளி, 1 இஞ்சி துண்டும் போட்டு நாங்க நல்லா இடிச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில போட்டுட்டு அதோடு சேர்த்து 1 பட்டையும் 1 சின்ன துண்டு பெனங்கட்டிட்டு நல்லா கொதி வந்தோடனே நாங்க அதை ஆற வச்சுட்டு குடிக்கலாம். செய்யும் போதே தெரியும் நல்ல வாசமாவும் இருக்கும், தொண்டைக்கு நல்ல இதமாவும் இருக்கும், சீக்கிரம் சோம் ஆயிடும். உங்களுக்கும் ஏதாவது இருந்தா செய்து பாருங்க, நல்லா இருக்கும். இப்ப இது நல்லா கொதி வந்துட்டது, இனி இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடாறினோடனே நாங்க இதை 3 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தோம்னா நல்ல ஜெல்லி டைப்ல வரும். மூன்று மணி நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த எப்படி வந்திருக்கு, நல்லா திக்கா வந்திருக்கு. நாங்க இதை ஒரு பிளேட்ல போடுவோம். ஜெலி மாதிரியா நல்ல டேஸ்டாவும் இருக்கு. நீங்களும் வீட்டை செய்து பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா அவ்வளவுதான் செய்ய வேண்டியிருக்கு. நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.